அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த பல மாதங்களாக இந்தியா முழுவதிலும் வாழுகிற முஸ்லிம்கள் ஒரு வகையான விரக்தி மனநிலைக்கு ஆளாகி, நம்முடைய எதிர்காலம், நமது வாரிசுகளின் எதிர்காலம் என்னவாக அமையும் என்பதிலே ஒரு மிகப்பெரும் கவலையோடு நாட்களை நகர்த்தி கொண்டிருப்பதை நம்மால் உணர முடிகிறது. நமக்கு வந்து அமைந்திருக்கிற அரசாங்கம் முஸ்லிம்களை ஒடுக்குகிற, முஸ்லிம்களின் உரிமைகளை பறிக்கிற, முஸ்லிம்களை இரண்டாம் தர குடிமக்களாக அறிவிக்கிற எல்லா வகையான வேலைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகிற எல்லா முயற்சிகளுமே மிக பாரதூரமானவை என்பதிலே மாற்று கருத்தே இருக்க முடியாது. இதுவரைக்கும் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஒரு 50% எல்லைக்கு வந்திருக்கிறது என்றாலும், இறுதியாக கொண்டு வரப்பட்டிருக்கிற குடியுரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அது குறித்த சட்டத்திட்டங்களும் நம்மை 100% மிக தெளிவாக வெளியேற்றுவதற்கான தெளிவான வெளிப்படையான திட்டம் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள முடிகிற வகையிலே தான் அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் இதற்கு ஏராளமான முன்னுதாரணங்கள் கூட இருப்பதை நம்மால் உணர முடியும். உதாரணமாக, ஹிட்லர் ஜெர்மனியிலே யூதர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய யுத்த பிரகடனத்தை அறிவித்து ஒட்டுமொத்தமாக அவர்களை வதை செய்கிற கூடாரங்களில் அடைத்து கொத்து கொத்தாக லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தார்கள். அவ்வாறு குவிப்பதற்கு முன்பாக அவர்கள் செய்த வேலை என்ன என்று கேட்டால், ஒரே நாளில் ஒரே இரவில் திடீரென்று யூதர்களுக்கு எதிரான காரியத்தை அவன் அறிவித்து விடவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நீண்ட நெடிய நாட்கள் யூதர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்து, யூதர்கள் கெட்டவர்கள் என்பட போன்ற அந்த சித்திரத்தை, வெறுப்பு பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே முன்வைத்துக் கொண்டு வந்தார்கள். ஒரு கட்டத்திற்கு பிறகு பள்ளிக்கூடங்களில் மாணவர்களுக்கிடையில் வரலாற்று பாட புத்தகங்களை கற்றுத்தருகிற அந்த பாணியிலே, யூதர்கள் என்றால் அசுத்தமானவர்கள், நாம் அவர்களை விட்டு விலகி நிற்க வேண்டும் என்று பல்வேறு பொய்யான வரலாறுகளை எல்லாம் திரித்து சொல்லி யூதர்களுக்கு எதிரான வெறுப்பை மேலும் கூர்மைப்படுத்தினார்கள். அதற்கு பிறகு சட்ட ரீதியாக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து, யூதர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள், இந்த நாட்டில் இருந்து அகற்றப்பட வேண்டியவர்கள், அவர்கள் நம்முடைய நாட்டின் குடிமக்கள் அல்ல, வந்தேரிகள், வந்தேரிகள் அனைவரையும் இந்த நாட்டை விட்டு அகற்றி தேசத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்கிற அடுத்த கட்ட பிரச்சாரத்தை முன்னெடுத்து சட்டத்தின் வழியாகவே அதை செயல்படுத்தி ஒரு மிகப்பெரிய 19ஆம் நூற்றாண்டினுடைய துவக்க காலத்தில், 20ஆம் நூற்றாண்டினுடைய துவக்கத்தில் உலகமே அதிர்கிற அளவிற்கு பாரதூரமான படுகொலைகளை எல்லாம் சர்வ சாதாரணமாக ஜெர்மனியிலே ஹிட்லர் நிகழ்த்தி முடித்தார். அதற்கு எந்த சட்டம் உபயோகமாக இருந்ததோ அந்த சட்டத்தை தான் இன்றைக்கு இந்தியாவிலே ஆளுகிற பாரதிய ஜனதா அரசு கொண்டு வந்திருக்கிறது. அப்படியானால் அவர்களுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு எப்படி அங்கே அப்படிப்பட்ட படுகொலைகள் யூதர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டதோ அதுபோன்ற படுகொலைகளை நிகழ்த்தி இந்தியாவை முஸ்லிம்களை விட்டும் சுத்தப்படுத்தி விடலாம், முஸ்லிம்கள் இல்லாத ஒரு இந்தியாவை நாம் கட்டமைத்து விடலாம், இந்து ராஷ்டிரமாக இந்த தேசத்தை அறிவித்து விடலாம் என்பதற்கான திட்டங்களில் ஒன்றாகத்தான் மேலோட்டமாக பார்த்தால் அவ்வளவு தூரம் யோசிக்க வேண்டுமா? அப்படியெல்லாம் நடக்க போகிறதா? நாம் எல்லாம் இந்த நாட்டினுடைய பூர்வ குடிமக்கள் ஆயிற்று, என்ன ஆதாரங்களை தானே கேட்கிறார்கள், அதுல எத்தனை பேர் கொடுப்பார்கள், எத்தனை பேர் கொடுக்காம போய்விட போகிறார்கள், 50 ஆண்டு கால பாரம்பரியம் முஸ்லிம்களுக்கு இல்லையா என்றெல்லாம் மேலோட்டமாக சிந்திக்கிறவர்கள் நினைக்கலாம். ஆனால் அவர்களுடைய நோக்கம் இது அல்ல. வெறுமனே குடியுரிமையை சார்ந்த குடியுரிமை உரிமையை பறிப்பது மட்டுமே அவர்களுடைய நோக்கமாக இருக்கவில்லை. அதை தாண்டி ஒட்டுமொத்தமாக நம்மை இந்த தேசத்தை விட்டு, இந்த உலகத்தை விட்டு சுத்தப்படுத்தி விட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு, வெறியோடு, நீண்டகால செயல் திட்டத்தோடு, ஏதோ இந்த வருஷம் ஆரம்பிச்சு 2024க்குள்ள நாங்கள் கொண்டு வந்துருவோம்னு சொன்னா 2024 அல்ல அவர்களுடைய டார்கெட்டு. 2024க்குள்ளே சட்டங்களை கொண்டு வருவார்கள், 2024க்குள்ளே அதற்கான வேலைகளை தெரு தெருவாக முடுக்கி விடுவார்கள். ஆனால் இன்னும் 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகளுக்கு திட்டம் தீட்டி, 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தேசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான வேலைகளை தான் இன்றைக்கு அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அப்ப இது போன்ற காரியங்கள் எல்லாம் முஸ்லிம்களை அச்சப்பட வைக்கிறது, ஒரு கவலை கொள்ள செய்கிற காரியங்களாகத்தான் தொடர்ந்து நடக்கிறது. நம்முடைய எதிர்காலம் என்னவாகுமோ என்ற கேள்விக்குறியை பலருடைய உள்ளத்தில் எழுப்பி இருக்கிறது.
அதை எதிர்கொள்வதற்கு தேவையான யுத்தங்கள் என்ன, ஆர்ப்பாட்டங்கள் என்ன, கருத்து பிரச்சாரங்களை முன்னெடுப்பது என்ன, நீதிமன்றங்கள் வெளியாக நமக்கான கோரிக்கைகளை, நியாயங்களை, உரிமைகளை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் என்ன என்று எல்லா வகையான காரியங்களும் இந்த தேசத்திலே ஒரு பக்கத்திலே முன்னெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது ஒரு புறத்திலே நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட ஈமானி அடிப்படையிலே, இஸ்லாமிய அடிப்படையிலே இந்த பிரச்சனைகளை நாம் எவ்வாறு அணுகுவது என்பதை புரிந்து கொண்டோம் என்றால் இதுவெல்லாம் நமக்கு ஒரு கால் தூசிக்கு சமமானதாக மாறி போய்விடும். நம்முடைய உள்ளத்திலே இவைகள் இவ்விட இன்னும் 1000 மடங்கு கொடுமைகளை நாம் சந்திக்க நேர்ந்தாலும் கூட ஒரு காலத்திலும் ஒரு ஈமான் கொண்டவன், இறைவனை நம்புகிற ஒரு இஸ்லாமியன், கவலைப்படுகிறவனாக, பயப்படுகிறவனாக, அஞ்சி நடுங்கி மூளையில அமருகிறவனாக ஒரு காலத்திலேயும் அவன் மாறிவிட மாட்டான். அவ்வாறு நாம் மாறக்கூடாது என்று சொன்னால் இது குறித்து அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய வேதம் என்ன சொல்கிறது, அல்லாஹ்வின் தூதர் நமக்கு என்ன சொல்கிறார்கள் என்கிற பாடங்களை நினைவுபடுத்துவதன் வழியாக இவற்றை எல்லாம் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக நாம் எதிர்கொண்டு விட முடியும். திருவிரை குர்ஆனை புரண்டி பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதன் முதலாக உலகத்திற்கு அருளிய முதற் செய்தியிலே சொல்லுகிறான். நபிகளாருக்கு அருளிய திருவிரை குர்ஆனை பற்றி சொல்லவில்லை. அதற்கு முந்தைய நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத்தை பற்றியோ, இன்ஜீலை பற்றியோ, ஜபூரை பற்றியோ, அதிலே சொல்லப்பட்ட செய்திகளை பற்றியோ நான் இங்கே குறிப்பிடவில்லை. முதன் முதலாக உலகத்திற்கு மனித குலத்தை படைத்து அனுப்பிவிட்டு அந்த மனித குலத்திற்கு அல்லாஹ் செய்த முதல் கட்டளை என்ன? சுவர்க்கத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலாவ விடப்பட்டிருந்தார்கள். அம்மையார் ஹவ்வா அவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். சைத்தானுடைய தூண்டுதலால் அல்லாஹ் தடுத்த அந்த மரத்தின் பக்கம் நெருங்கி இறுதியிலே பூமிக்கு அனுப்பப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் முதன் முதலாக நம்முடைய ஆதி தந்தை ஆதம் நபிக்கு சொல்லுகிறான். என்ன சொன்னால், நீங்கள் இங்கிருந்து இறக்கி விடுங்கள், உங்களுக்கு என்னிடம் இருந்து வழிகாட்டுதல் வரும். என்னுடைய நேர்வழியினை யார் பின்பற்றுகிறாரோ, அவர்கள் எதற்கும் கவலைப்படவும் மாட்டார்கள், எதற்கும் அவர்கள் பயப்படவும் மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிற வாக்குறுதி யாரோ நீங்களோ நானோ சொல்லுகிற செய்தி அல்ல. என்னுடைய நேர்வழியினை யார் பின்பற்றுகிறாரோ அலையும் அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்கள் கவலை கொள்ள மாட்டார்கள். அப்படியானால் நாம் கவலை இல்லாமல், பயம் இல்லாமல் இவர்களை எதிர்கொள்வதற்கான வழி என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற மார்க்கத்தை கடைபிடிப்பதிலே இருக்கிறது. அதை சரியாக புரிந்து சரியாக கடைபிடிக்க ஆரம்பித்தால் கவலைப்படுவதற்குரிய, பயப்படுவதற்குரிய எல்லா வாய்ப்புகளும், முகாந்திரங்களும் நம்மை சுற்றி இருந்தாலும் கூட நம்முடைய உள்ளத்திலே கவலை இருக்காது, பயம் இருக்காது. நமக்கு தேவையானது எது? நம்மை சுற்றிலும் நம்மை அழிப்பதற்கு 1000 படை வீரர்கள் வரட்டும், 1000 எதிரிகள் சூழட்டும், ஆனால் அவர்கள் எல்லாம் நம்மை அச்சமூட்டவில்லை என்று சொன்னால் பயப்படுகிறவர்கள் யாராக இருப்பார்கள்? கடைசியிலே 1000 கொண்டு வந்து அவர்கள் தான் பயந்து ஓடுவார்கள். துப்பாக்கி உடையிலே நிறுத்திக் கொண்டிருக்கிறேன், கொஞ்சம் கூட கவலைப்படாமல் சிரித்துக் கொண்டிருக்கிறாரே என்கிற உணர் நம்முடைய சிரிப்பு முகத்தை பார்த்தால் கோபம் யாருக்கு வரும்? நமக்கான நம்முடைய எதிரிக்கா? எதிரியை கோபப்பட செய்வோம், எதிரியை வரவில் வலுவிழுக்க செய்வோம். எப்படி செய்வது? நம்முடைய ஈமானிய பலத்தால் செய்வோம். இறைவன் காட்டி இருக்கிற நேர்வழியின் மூலமாக அதை கடைபிடிப்பதன் வழியாக செய்வோம். எத்தனை வரலாறுகள் திருவரை குரான் சொல்லுகிறார், என்னுடைய சமூகத்திலே ஒரு கூட்டத்தார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே கட்டளைகளை நிலைத்து நீடித்திருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைப்படி தமது மார்க்க செயல்பாடுகளை செய்து கொண்டே இருப்பார்கள், நீங்காமல் இருப்பார்கள், ஒருபோதும் அதிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள மாட்டார்கள், அதை செய்து கொண்டே இருப்பார்கள். சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார்கள், லா யலுர்ருஹும் மன் ஹலரஹும் வலா மன் ஹாலஃபஹும் ஹத்தா யதியஹும் பிஅம்ரில்லாஹும் அலா தாலிக். லா யலுர்ருஹும் மன் ஹலரஹும், அவர்களுக்கு யார் மோசடி செய்கிறார்களோ, வலா மன் ஹாலஃபஹும், யார் அவர்களை எதிர்த்து நிற்கிறார்களோ, அவர்களால் இவர்களுக்கு எந்த இடையூறையும் ஏற்படுத்த முடியாது, அவங்க நமக்கு கேடு செய்ய முடியாது. யாருடைய வார்த்தை? அன்னல பெருமகனார் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை. லா யதுர்ருஹும் மன் ஹலரஹும், உங்களுக்கு மோசடி செய்து உங்களை அழிக்க திட்டமிடுகிறார்களே, அவர்களால் உங்களுக்கு இடைஞ்சல் வராது, இடைஞ்சல் செய்ய முடியாது. வலா மன் ஹாலஃபஹும், உங்களை எதிர்த்து நிற்கிறார்களே, அவர்கள் உங்களுக்கு எந்த கேடையும் உங்களுக்கு வழங்கிவிட முடியாது. அல்லாஹ்வின் ஆணை இறுதியாக வந்து சேரும். இதே நிலையிலே மக்கள் இருப்பார்கள்.
நமக்கு எந்த கேடும் வராது. எப்பொழுது அல்லாஹ்வின் மார்க்கம் நம்முடைய பின்புலமாக அமைகிற பொழுது, நபிகளாயின் சலவாடு சுத்திரிய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், அவர்களுக்கு இல்லாத அச்சுறுத்தலா இன்றைக்கு நமக்கு வந்துவிட்டது. அவர்கள் எப்படிப்பட்ட அச்சுறுத்தலை சந்தித்தார்கள்? வாழ்வின் இறைவனின் தூதராக அறிவிக்கப்பட்ட அந்த முதல் நாளிலிருந்து அவர்கள் மரணத்தை தழுவுகிற கடைசி நிமிடம் வரைக்கும் 23 காலம் நெருப்பாற்றை நீந்தி கடந்தவர்கள் என்று சொல்லி நாம் இலக்கியமாக பேசுவோமே. இன்றைக்கு நம்ம யார் அப்படிப்பட்ட நெருப்பாற்றை நீந்தி இருக்கிறோம்? நிஜமானவே நெருப்பாற்றிலே நீந்தி கடந்தவர்கள் அன்னல பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படிப்பட்ட நெருப்பாறு? அல்லாஹ்வின் மார்க்கத்தை உன் உறவுகளுக்கு நீ எடுத்து சொல் என்று அல்லாஹ் சொன்ன அந்த நிமிடத்திலே தன்னுடைய உறவுகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு வந்து சபாமலைக்கு முன்னால் நின்று கொண்டு மலையின் மீது ஏன் என்று தன்னுடைய உறவுகளுக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் ஒருவன் தான், அவனை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும், அவன் இன்றி இறைவன் உங்களுக்கு யாரும் இல்லை, ஒரு நாள் இந்த உலகம் அழிந்துவிடும், மரணத்திற்கு பிறகு மீண்டும் எழுப்பப்படுவோம், அன்றைக்கு நாம் விசாரிக்கப்படுவோம், அந்த நாளை நீங்க அஞ்சு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதரவர்கள் என்றைக்கு தனக்கு வழங்கப்பட்ட மார்க்கத்தை தன் உறவுகள் வழியாக முதன் முதலாக சபா மலைக்குண்டின் மீது நின்று ஏறி நின்று கொண்டு சொன்னார்களோ அன்றைக்கு ஆரம்பித்ததவர்களுக்கு எதிரான யுத்தம் எங்கிருந்து ஆரம்பித்தது? அவர்களுடைய உறவுகளிடமிருந்தே ஆரம்பித்தது. அவர்களுடைய நெருக்கமான உறவு, அவர்களின் பிறப்பை கொண்டாடி தீர்த்த உறவு, தன்னுடைய தம்பிக்கு மகன் பிறந்து விட்டார் என்று தன்னிடத்திலே இருந்த ஒரு அடிமையை விடுதலை செய்த உறவு, நபிகளாருடைய பெரிய தந்தை அபூ லஹப் கீழே கிடக்கிற மண்ணை வாரி நபிகளாரின் மீது வீசுகிறான், உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதற்காகத்தான் நீங்களை அழைத்தாயா? இப்படி ஒரு மார்க்கத்தை, புதிய ஒரு வேதத்தை சொல்வதற்கு தான் எங்களை அழைத்தாயா என்று அண்ணன் பெருமகளாருக்கு எதிராக அன்றைக்கு ஆரம்பித்த அந்த எதிர்ப்புகள் என்றைக்கு குறைந்தது? மரணம் வரை ஒரு நாளும் குறையவில்லை. ஒவ்வொரு நாளிலேயும் பிரச்சனைகளை எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டே இருந்தார்கள். ஊரை விட்டே ஒரு நாள் விரட்டி எடுக்கப்பட்டார்கள். தலைமறைவாக 3 சவுர் கோயிலே ஒளிந்து கிடந்து விட்டு மதீனாவை நோக்கி புறப்பட்டார்கள். எதற்காக? அல்லாஹ்தான் இறைவன் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக. அல்லாஹ்வை தவிர உலகத்திலே எந்த இறைவனும் இல்லை என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக. அல்லாஹ்வே சொல்லுகிறான், அவர்கள் கண்ணியத்தை புகழுக்கும் மிகைப்புக்கும் உரியவனாகிய அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்கள் என்பதை தவிர வேறு எதற்காகவும் அவர்கள் பழிவாங்கப்படவில்லை. அல்லாஹ்வை நம்பிய ஒரே காரணத்திற்காக ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அங்கு சென்ற பிறகாவது நிம்மதி உண்டா? அங்கு சென்ற பிறகு போர்க்களங்களை சந்திக்க ஆரம்பித்தார்கள். 24 மணி நேரம், வாரத்தின் 7 மாதத்தின் 30 வருடத்தின் 365 திரும்பிய பக்கம் எல்லாம் யுத்தங்கள், சண்டைகள், அனைத்து எதிரிகளையும் எதிர்த்து 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 போர் நடத்திக் கொண்டே இருக்கிறார்கள். போருக்கு இடையிலே எதிரிகள் வஞ்சகமாக வலை வீசி நபிகளாரை ஏமாற்றி நபி தோழர்களை கொண்டு குவித்த மனம் வதை வதைக்கு செய்கிற நிகழ்வுகள் எத்தனை! குர்ஆன் என அழைக்கப்பட்ட திருமறை குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கிற மிகச்சிறந்த வாலிபர்கள் நபிகளாரின் காலத்தில் ஒரு 70 பேர், அற்புதமான இளைஞர்கள், பகல் பொழுதுகளிலே மலைகளுக்கு சென்று காடுகளுக்கு சென்று விறகு வெட்டி வருவார்கள். வெட்டி வந்த விறகை கொண்டு போய் கடை வீதியிலே விற்பனை செய்வார்கள். விற்பனை செய்யப்பட்ட பணத்திலே ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு உணவு வாங்குவார்கள். வாங்கப்பட்ட உணவை கொண்டு போய் மஸ்ஜித் நபவியிலே உணவுக்கு வழியில்லாமல் உறவுகள் இல்லாமல் தன்னந்தனியாக நபியாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அசாபு சுஃபாக்கள் ஏழைகளை நபி தோழர்கள் அந்த நபி தோழர்களுக்கு கொண்டு போய் உணவு கொடுப்பார்கள். அதன் மூலமாக தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். இரவு நேரம் ஆகிவிட்டதா, திருமறை குர்ஆனை எடுத்துக்கொண்டு மதீனாவின் ஒதுக்குப்புறத்திற்கு சென்று விடுவார்கள். குர்ஆனை தாமும் படிப்பார்கள், பிறருக்கும் படித்து கொடுப்பார்கள். நபிகளார் நேசித்த ஒரு கூட்டம். தனக்கு பிறகு இந்த வார்க்கத்தை கொண்டு செல்வதற்கு இதோ இத்தனை வாயு பட்டாளம் இருக்கிறது என்று நபிகளார் பார்த்து பார்த்து மகிழ்ந்த ஒரு கூட்டம். அப்படிப்பட்ட கூட்டத்தை பக்கத்திலே இருந்து வந்திருந்த ஒரு கூட்டத்தாருக்கு மார்க்கத்தை சொல்லுவதற்காக அனுப்பி வைக்கிறார்கள். போன இடத்திலிருந்து வந்த செய்தி என்ன?
அழைத்து செல்லப்பட்டவர்கள் உண்மையில் மார்க்க பிரச்சாரத்திற்காக அழைக்கப்படவில்லை, கொன்று குவிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி நபிகளாரின் செவிப்பறைகளை கிழிக்கிறது. நல்ல உள்ள மாறி வேஷம் போட்டு நம்ம கிட்ட வந்து மார்க்கத்தை சொல்றதுக்கு ஆள் அனுப்புங்கன்னு கேட்டு கடைசியில 70 பேர் இப்படி அநியாயமா பறி கொடுத்துட்டவன் நினைக்கும் போது நபிகளாருடைய உள்ளத்துல அமைதி வரல. அல்லாட்ட கையேந்தினாங்க. ஒரு நாள் இல்ல, ரெண்டு நாள் இல்ல, ஏறத்தாழ ஒரு மாத காலம் தொழுகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கைவர்களுக்கு எதிராக கையேந்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள். சுபுஹிலே, லுஹரிலே, அசரிலே, மக்ரிபிலே, இஷாவிலே, ஐந்து நேர தொழுகையிலே எப்படிப்பட்ட தொல்லை துன்பம் சாதாரணமானதா? போர்க்களங்கள் அனைத்து பேர் யூதர்களோடு ஒப்பந்தம் செய்தார்கள். நீங்கள் மதீனாவில் இருக்கிறீர்கள், இப்பொழுது நாங்கள் மதீனா வந்து விட்டோம், இரண்டு பேரும் இன்றைக்கு உறவுகள் ஆகிவிட்டோம். நம்மை அழிப்பதற்கு யாரேனும் வந்தால் இரண்டு பேரும் சேர்ந்து அவர்களை தடுப்போம் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். ஒப்பந்தப்படி யூதர்கள் நடப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையிலே யூதர்கள் தங்களின் இயல்பை காட்ட ஆரம்பித்தார்கள். மறைமுகமாக ரகசிய திட்டம் தீட்டி எதிரிகளுக்கு உளவு தெரிவித்து அவர்களை அடிக்க வருமாறு அழைத்து தங்களுடைய அந்த ஒப்பந்தத்திற்கு மாறு செய்தார்கள். எல்லா கட்டங்களிலும் துன்பங்கள், துயரங்கள், போர்க்களங்கள், சண்டைகள் இப்படி சந்தித்த நபியவர்கள் அவர்களின் கடைசி கால வரலாறு வரை என்றாவது ஒரு நாள் மூளையில் அமர்ந்து ஐயோ இப்படி எதிரிகள் ஒன்று திரண்டு விட்டார்களே, நம்மை அனைவரும் சேர்ந்து அடிக்கிறார்களே, நம்முடைய தோழர்களை கொன்று குவிக்கிறார்களே, நம்முடைய பிள்ளைகளை சிசுக்களை அறுத்து எறிகிறார்களே, அனைத்து வகையிலும் நாம் பாதிக்கப்பட்டு நிற்கிறோமே என்று என்றாவது ஒரு நாள் இந்த எதிர்ப்புகளை பார்த்து நபியவர்கள் கண்கலங்கி மூளையிலே அமர்ந்து கண்ணீர் வடித்தார்கள் என்கிற ஒரே ஒரு வரலாற்று செய்தி உண்டா? இதை கண்டு அஞ்சு நடுங்கியதாக ஒரே ஒரு ஒற்றை வரி செய்தி உண்டா? இல்லையே. ஏன் இல்ல? வேறொன்றும் இல்லை, அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி. எனது நேர்வழியினை யார் கடைபிடிக்கிறாரோ பின்பற்றுகிறாரோ அவருக்கு பயம் இல்லை என்று அல்லாஹ் சொன்னார். அல்லாஹ் சொன்னதை மட்டும் கடைபிடிப்பேன் நின்னாங்க. பயப்படுவதற்குரிய எல்லா முகாந்திரம் இருக்கிறது, ஆனால் உள்ளத்திலே மட்டும் பயம் இல்லை. நம்மால் முடியாதா? நமக்கு அல்லாஹ்வுடைய அந்த வாக்குறுதி பொருந்தாதா? நபிகளாருக்கு பொருந்திய வாக்குறுதி நமக்கு பொருந்தாதா? எதிரிகள் வரட்டும், ஒரு மோடி என்ன, ஆயிரம் மோடிகள் வரட்டும், ஆயிரம் அமித்ஷாக்கள் வரட்டும், நமக்கு என்ன கவலை? நமக்கு கேடு வருமா, துன்பம் வருமா? என்ன துன்பம் வந்துவிட போகிறது? உள்ளத்திலே பயமில்லாதவனுக்கு எதுவும் துன்பம் இல்லை. எத்தனை வரலாறு, வீர வரலாறு! நபிமார்களின் வாழ்க்கையை புரட்டி பாருங்கள், நபிமார்களுடைய வாழ்க்கையை புரட்டி பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லிவிட்டால் சோதிக்கப்படாமல் அப்படியே விட்டுவிடப்படுவார்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா? நீ ஈமான் கொண்டுட்டேன்னு சொன்னா சோதனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. நான் ஈமான் இல்ல, நான் மூமின் இல்ல, நான் முஸ்லீம் இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் வாபஸ் வாங்கிக்குவான். நீ முஸ்லீமா மூமினா அப்படின்னா உனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு சோதனை. லத்துபல உன்னஃபி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், உங்களின் உயிர்களிலும் உங்கள் உடைமைகளிலும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். நீங்கள் பொறுமையோடு இருந்தால் அதுதான் உறுதிமிக்க காரியம். நெல்லு கருத்தர்கள் பொறுமையோடு அடிக்க அடிக்க குனிந்து கொண்டிருப்பதல்ல பொறுமை. என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் என்று சொல்லி அவருடைய எதிர்ப்புகளை எல்லாம் ஏற்றுக் கொண்டிருப்பதற்கு பெயர் பொறுமை அல்ல. அவன் அடிக்கிற அடிகளை, அவன் உதைக்கிற உதைகளை எதிர்கொண்டு அவளை வீழ்த்துகிற வேலைகளை கவலைப்படாமல் அச்சப்படாமல் களத்திலே நின்று எவன் செய்கிறானோ அந்த செயலுக்கு பெயர் பொறுமை.
அப்படிப்பட்ட பொறுமையை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்கு கவலை வராது, பயம் வராது. உறுதியாக நின்று காட்டுங்கள், அல்லாஹ்வின் உதவி வரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதிரிகளின் துன்புறுத்தலுக்கு ஆட்படுத்தப்பட்டு மிகப்பெரிய நெருப்பு குண்டம் தயாரிக்கப்பட்டு நெருப்பிலே பொசுக்குவதற்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிற கடைசி நிமிடம் இப்ராஹிம் நபியுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை திருக்குர்ஆன் சொல்லுகிறது, நபிகளார் சொல்லுகிறார்கள், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், பொறுப்பேற்பதிலே அவனே மிகச்சிறந்தவன். எப்படிப்பட்ட தொல்லை, அப்படிப்பட்ட தொல்லையை சந்திச்சிடமா? ஒருவேளை நாளை நம்முடைய தலைமுறையை சந்திக்கலாம், நம்முடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட நெருப்பு நெருப்பு குண்டத்திற்கு இந்த குண்டர்களால் ஆளாக்கப்படலாம். ஆனால் நாம் ஆட்படுத்தப்பட்டோமா? நமக்கு முன்னால் நெருப்பு குண்டம் உருவாக்கப்பட்டு விட்டதா? நெருப்பில் போய் விழுகிறாயா இல்லையா என்று கேள்வி நமக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையே? பிறகு என்ன பயம்? நெருப்புக்குள்ள தூக்கி போடுற அந்த நேரத்திலே ஏன் ரப்பி எனக்கு போதுமடா என்று சொன்ன இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிற மக்கள் இல்லையா நாம்? இத்தகைய மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபா, நேர்வழியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றி அல்லாஹ் நமக்கு இடுகிற கட்டளை வரும், எதிரிகள் வருவார், கழுத்தை நெருக்கிற அளவிற்கு துன்பங்கள் வரும், ஆனால் என் இறைவனுக்கு போதுமானவன் என்ற உறுதியோடு நின்றால் என்ன நடக்கும்? அல்லாஹ்வின் உதவி வரும். இப்ராஹிம் நபி நின்றார்கள், உள்ளத்திலே சலனம் இல்லாமல் நின்றார்கள். என்ன நடந்தது? அந்த உறுதிக்கு அல்லாஹ் பரிசீலித்தான். இப்ராஹிம் நாம் நெருப்புக்கு சொன்னோ, இப்ராஹிமுக்கு சொல்லல, எதிரிகளுக்கு சொல்லல, வேற யாருக்கும் சொல்லல, எதுக்கு சொல்ல முடியாதுன்னு மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறானோ அதுக்கு அல்லாஹ் சொல்றான், யா நாரு ஓ நெருப்பே கூனி பர்தம் சலாம் அன்னா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நீ இதமாக மாறிவிடு, குளிர்ச்சியாக மாறிவிடு. பேர் அற்புதம் நிகழும். இது நபிமார்களுக்கு மட்டும் நிகழ்கிற அற்புதம் அல்ல, உறுதியை வெளிப்படுத்துகிற அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையில அசைக்க முடியாத உறுதிப்பாட்டோடு இருக்கிற அனைவரும் அனுபவிக்க முடியும் இது போன்ற அற்புதங்களை. தலைகீழாக பொருளது, நெருப்பு என்றைக்கு குளிர்ச்சியாக இருந்தது, தண்ணீர் குளிரும், நெருப்பு குளிர்ச்சியை அனைத்து வெப்பத்தை உண்டாக்கும், எது வெப்பம் தருமோ அதுவே குளிராக மாறுகிறது, இதமாக மாறுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து தப்பித்து வருகிறார்கள், எதிரிலே கடல், பின்னால் ஃபிரௌன், ஐயோ மாட்டிக்கொண்டோமே என்று மனு இஸ்ரவேலர்கள் எல்லாம் கதறுகிற பொழுது என்ன நிகழ்ந்தது? பேர் அற்புதம் நிகழ்ந்தது. கல்லா இன்ன மகைய ரப்பி சேகுதி, என்னோடு என் இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். அந்த உணர்வு என்ன நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது? இறைவனிடமிருந்து பேர் உதவியை பெற்று தந்தது. அடியும் உமது கரத்தா கரத்திலே இருக்கிற கைத்தடியினால் கடலை அடியும் என்றால் கடலில் அடித்தார்கள். உலகத்திலே கடலில் அடித்தால் என்ன நடக்கும்? தண்ணீர் தெறிக்கும், அவ்வளவுதான் கடலில் செய்கிற வேலை. இறைவனின் கட்டளைக்கேற்ப மூசா நபி அடித்தார்கள். ஃபன் ஃபலக ஃபகான குல்லு ஃபிருத்தின் கத்தௌதில் அஸீம், மலைகளை போன்ற உயரத்திற்கு அந்த கடல் இரண்டாக பிளக்கிறது. கற்பனை செய்து பாருங்க, கதையாக கேட்காதீங்க, எப்படி இருந்திருக்கும் அந்த இடத்துல ஒரு இமேஜினேஷன், நீங்க போய் நில்லுங்க, கடல் பிளப்பதை போல மலைக்கோட்டைக்குள்ள எண்ணி பாருங்கள். இதெல்லாம் எப்படி நிகழ்ந்தது? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லுகிற வார்த்தை, எனது நேர்வழியை பின்பற்றுங்கள், உங்களுக்கு கவலை இல்லை, பயம் இல்லை, அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு வரும். எதிரிகளுடைய துன்பம் ஆயிரம் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் சூழ்ந்திருந்தாலும் கவலை கொள்ளாதீர்கள், அல்லாஹ்வின் மார்க்கம் மேலோங்கும். அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹப்பாப் இப்னுல் அரத் என்ற நபி தோழர் வருகிறார், ஆரம்பகால சஹாபி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட துவக்கமான அடிமைகளில் ஒருவர். கொடுமைகள், துன்பங்கள், தொல்லைகள் என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட தொல்லைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டார்களோ அதே போல தொல்லைப்படுத்தப்பட்ட ஒரு நபி தோழர் ஹப்பாப்.
நபியிடத்தில் வந்து சொல்கிறார், அலா தத்உல்லாஹ லனா அலா தஸ்தன்ஸுர் லனா, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க கூடாதா, அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்க கூடாதா சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார். நான் இப்படி கேட்ட உடனே படுத்து கிடந்த நபிகளார் காபாவிலே ஓரத்திலே படுத்து கிடந்த நபிகளாயும் சரதாரேஸ்வரம் முகம் சிவக்க எழுந்து அமர்ந்தார்கள். அமர்ந்து விட்டு சொன்னார்கள், லக்கது காரமன் கால கபலக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதன் இரும்பு சீப்புகளால் அவரது உடல் கிழிக்கப்பட்டது, குழி வெட்டி குழிக்குள்ளே நிறுத்தப்பட்டு ரம்பத்தால் அவரது உடலை அறுத்து இரண்டு ஊராக பிரித்தார்கள். இந்த துன்பமும் இந்த துயரமும் அவரை அந்த அவரது மார்க்கத்தை விட்டு மாற்றவில்லை, தடுக்கவில்லை. ரம்பத்தால் அறுக்கப்பட்டு விட்டீர்களா நீங்கள்? இரும்பு சீப்புகளால் எலும்போடும் சதையோடும் இரத்தத்தோடும் கீறி கிழிக்கப்பட்டு விட்டீர்களா நீங்கள்? சனாவில் இருந்து ஹலரமௌத் வரைக்கும் ஒரு மனிதன் பயணிப்பான். லா யஹாஃபு இல்லல்லாஹ், அல்லாஹ் வைத்தவர் வேறு எவனுக்கும் அஞ்சாதவனாக, எந்த பயமும் இல்ல. அவன் வருவானே, இவன் அடிப்பானே, இவன் தொல்லை பண்ணுவானே, முஸ்லிம்னு சொல்ல முடியாத எந்த பயமும் இல்லை. அல்லாஹ் வைத்தவர் வேறு யாருக்கும் அஞ்சாமல் ஒரு நீண்ட நெடிய நிலப்பரப்பு இஸ்லாமிய ஆளுகையின் கீழ் வரும், அல்லாஹ்வின் மார்க்கம் பூரணமடையும். நீங்களோ அவசரப்படுகிறீர்கள். சொன்னார்களே, அதே பொறுமையை தான் இன்றைக்கும் நமக்கு தேவை. இங்கும் அல்லாஹ் தன் மார்க்கத்தை முழுமைப்படுத்துவான். இந்த எதிர்ப்புகளின் வழியாக இன்னும் வீறு கொண்டு இஸ்லாத்தை அல்லாஹ் வளர்த்தெடுப்பான். மரங்கள் வளர்வதற்கு வெயில் தேவை என்போம், தண்ணீர் தேவை என்போம், உரம் தேவை என்போம், பராமரிப்பு தேவை என்போம், எந்த ஒன்றும் வளர்வதற்கு தேவையான சூழல் இருந்தால்தான் வளரும். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை அதை அழிப்பதற்கான சூழலிலே ஆயிரம் மடங்கு வீரியமாக வளரும். இஸ்லாத்தின் வேர்களுக்கு நீங்கள் வெந்நீர் ஊற்றுங்கள், இஸ்லாம் வளரும். இஸ்லாத்தின் வேர்களுக்கு நீங்கள் உரத்திற்கு பதிலாக விஷத்தை தூவுங்கள், இஸ்லாம் வளரும், வேகமாக வளரும். இஸ்லாத்தின் கிளைகளை அல்ல அதன் வேர்களை வெட்டுங்கள், இஸ்லாம் வளரும். உலகத்தில் வேறு எந்த எதற்கும் இப்படிப்பட்ட வளர்ச்சி கிடையாது. ஆணி வேர் பிடுங்கப்பட்டு அனைத்தும் அடித்து ஒடிக்கப்பட்டு விடும், ஆனால் இஸ்லாம் எதை வேண்டுமானாலும் அழித்துப்பார், இஸ்லாம் அழியாது. எத்தனை பெரிய சூழ்ச்சிகளை செய்துவார், இஸ்லாம் அழியாது. நபியே, உம்மை சிறைப்படுத்தவோ அல்லது உம்மை கொலை செய்யவோ உம்மை வெளியேற்றவோ அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், அதை நினைத்துப்பார். அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்தான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், சூழ்ச்சியாளர்களில் அல்லாஹ்வே மிகச் சிறந்தவன் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற அந்த வாசகத்தை நினைவுபடுத்துவோம். இந்த அச்சுறுத்தல்களுக்கு இந்த சட்டங்களுக்கு கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இறைவனிடத்திலே சரணாகதி அடைந்து இறைவனின் மார்க்கத்தை கடைபிடிப்போம். எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவருக்கும் பயமற்ற கவலையற்ற வாழ்க்கையை இம்மையிலும் மறுமையிலும் அதன் மூலம் தந்தருள் புரிவானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.